சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 250 பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் திமுகவைச் சேர்ந்த 70 பெண்கள் உட்பட 250 மேற்பட்ட விவசாயிகள் அந்த கட்சியிலிருந்து விலகினர். அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை முதலமைச்சர் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதன் பின்னர் விவசாயிகளுக்காகவும் விவசாயம் மேம்படுத்துவதற்காகவும் குடிமராமத்து திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதால் தாங்கள் அதிமுகவில் இணைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் நாங்களாம் ஒன்று சேர்ந்து ஐயாவோட நல்பணி செஞ்சு சேர்ந்ததுனால எங்களுக்கு திருப்தி அடைஞ்சு நாங்கள் விவசாயிகளாக சேர்ந்து ஒன்று கூட இங்கே வந்திருக்கோம். அதிமுக இணைய தான் வந்திருக்கோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தது அப்படின்னு ஐயாவோட நல்ல செய்தி, நல்ல ஒரு வரவேற்பு, ஏகப்பட்ட குடிமராமத்து பணி, நல்ல திட்டங்களை பார்த்து எதிர்பார்த்து ஐயாவோட கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயாவுக்காக இருந்தாலும் ஐயா நல்ல பொதுப்பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஐயாவுக்காக நாங்கள் இணைஞ்சிருக்கோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.